வாழ்க்கையை நான் வாழ்ந்து விடுவேன். ஆனாலும் ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டம், நம்மளால் யோசிக்கவே முடியல, நம்மளுக்கு பலனே இல்லை, நம்மளால் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, நம்மக்கிட்ட பணத்தை தேவைகள் அதிகமாக இருந்தது, பண வசதி இல்லை. அந்த சூழ்நிலையை நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளை நடத்திருக்கிறாருங்க. ஹாய் ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங். நீங்கள் இன்றைக்கி நலமாகவும் கண்டிப்பாக பாருங்க. கடந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களோட நிறைய பேசியிருப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் ஆசீர்வதிக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம மார்னிங் லைட் டிவோஷனில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். மார்னிங் லைட் டிவோஷனுக்கு போகிறதுக்கு முன்னதாக கொஞ்ச நேரம் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் கண்களை மூடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சு பாருங்கள். ஸோ 10 வருடங்கள் முன்பதாக ஒரு சில பேருக்கு வந்து வசதிகள் இல்லாமல் இருந்திருக்கும், நீங்களும் வசதிகளாக இருக்கும். 10-15 வருடங்கள் முன்பதாக ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்திருப்போம், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி பல விதமான காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களோட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு இன்றைக்கி நம்மளோட டிவோஷனுக்கு நம்ம போகிறோம். அது உங்களுக்கு ரொம்ப ஆழமாகவே உங்களுக்கு ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னோட சேர்ந்து அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் புஸ்தகம் 17:28 வாசிங்க. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஓகே, இங்கே பவுலானவர் அத்தேனை ஊரில் நடந்த சம்பவத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரு. அங்கே பெயரிடப்படாத ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பல பலிப்பீடங்களை கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த காரியங்களாம் நீங்கள் அந்த 17 அதிகாரத்தில் வாசிங்கன்னா உங்களுக்கு கிளியராக விளங்கும். இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, அவருக்குள் பிழைக்கிறோம். அங்கே பிழைக்கிறோம் என்ற வார்த்தை எழுதப்பட்டுருச்சுன்னா மூல பாஷையான கிரேக்க பாஷையில் இதற்கு ஜாவ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த பிழைக்கிறோம் என்ற வார்த்தையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் ஆரம்பத்தில் யோசித்தேன். ஆனாலும் அதை தியானித்து பார்க்கும்போது பெரிய மனதில் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது. ஸோ இந்த பிழைக்கிறோம் அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம யோசிச்சிருக்கோம். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், 10-15 வருடங்களுக்கு முன்பதாக நீங்கள் கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்து பல சூழ்நிலைகளில் நம்ம கடந்து போயிருப்போம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மனித வரலாற்றில் அதிகமாக திருப்பி போட்ட ஒரு 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 சம்பவம் என்ன சொன்னாக்கா இந்த கோவிட் காலகட்டம். இந்த கோவிட் காலகட்டத்தில் பலருக்கு பல விதமான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு இல்லையா, வியாபாரங்களில் நஷ்டம், பல பேர் வந்து திவாலாக இருக்காங்க, சில பல பேருக்கு வேலை போயிருச்சு, பல பேரோட வாழ்க்கையில் விவாகரத்து நடந்திருக்குது, பல பேர் உயிர் சேதங்கள் நடந்திருக்கு, நம்ம நேசித்தவர்கள் நம்ம இழந்து போயிருக்கிறோம் அப்படி சொல்லி பல விதமான காரியங்கள் பாருங்கள் இந்த கோவிட் காலகட்டத்தில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனாலும் ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னாக்கா இன்றைக்கி நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருக்கிற நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பிழைக்க செய்திருக்கிறார். 10-15 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை இன்றைக்கி நம்மளுக்கு இல்லை இல்லையா. ஸோ நான் ஒரு காரியங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், என்ன சொன்னாக்கா நீங்கள் நல்லா இருக்கும் போது பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம், என்கிட்ட பலன் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு நல்ல ஞானம் இருக்குது, நல்ல தெளிந்த புத்தி இருக்குது, நானும் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து விடுவேன். ஆனாலும் ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டம், நம்மளால் யோசிக்கவே முடியல, நம்மளுக்கு பலனே இல்லை, நம்மளால் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, நம்மக்கிட்ட பணத்தை தேவைகள் அதிகமாக இருந்தது, பண வசதி இல்லை. அந்த சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் நம்மளை நடத்திருக்கிறாருங்க. அந்தமாரி நடத்திருக்கிற அந்த ஒரு காரியத்தை தான் இங்கே பவுலானவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்குள் நம்ம இருந்ததுனால பிழைத்திருக்கிறோம். பவுலானவருக்கு ஏற்படாத சூழ்நிலைகளோ காரணங்களோ வேதனைகளோ இல்லைங்க, ஆனாலும் அவர் ஆண்டவர் நடத்தியிருந்தார். அதுதான் அங்கே அவர் வந்து அத்தேனை ஊரில் போய் போகும்போது ரொம்ப வைராக்கியமாக அந்த மேடையில் ஏறிந்து அவர் பேசும்பொழுது அவர் சொல்கிறார், அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி. இன்றைக்கி நீங்களும் நானும் அவருக்குள் இருப்பதாலே பிழைத்திருக்கிறோங்க. நம்ம நல்லா இருக்கும் போது இல்லை, மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நம்ம நல்லா இருக்கும்போது இல்லைங்க, நம்ம ஒரு சூழ்நிலை, ரொம்ப தாழ்வான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் நம்ம நடத்திருக்கிறார். இன்றைக்கி மேன்மையாக வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் தாழ்மையானதால் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட போகிறதில்லை, அவர் உங்களை நடத்த தாங்க போகிறார். அவருக்குள் இருங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். இந்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியம் உங்களோட பேசியிருக்கோம், அந்த பசன் உங்களோட பேசியிருக்கோம்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைக்கி நீங்கள் வசனத்தை தியானிச்சிட்டிங்களா? இல்லைன்னு சொன்னாக்கா இந்த வசனத்தை தியானித்து பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் என்ன வெளிப்பாடுகளை கொடுக்குறாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. கண்டிப்பாக நானும் அதை கற்றுக்கொள்கிறேன். மார்னிங் லைட் டிவோஷனுக்காக நான் உங்கள் ஸ்டீவன். ஷலோம்.